இதுவரை அமெரிக்க அரசியல் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று நடைபெற்றுவிட்டது. 1812 பிறகு அமெரிக்கா இதனை சந்தித்திருக்கிறது. கெம்ப் அவர்களின் ஆதரவாளர்கள் வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற கேபிட்டால் கட்டிடத்தை முற்றுகையிட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதில் ஒரு பெண் உட்பட 4 பேர் இறந்திருக்கிறார்கள். 50 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேபிட்டால் கட்டிடத்திற்குள் உள் நுழைந்த கெம்பினுடைய ஆதரவாளர்கள் அங்கிருந்த மேஜைகளை உடைத்திருக்கிறார்கள். சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்து டிரம்ப் அவர்கள்தான் வெற்றி பெற்றார் என்று கூக்குரலிட்டிருக்கிறார்கள். ஜோ பைடனுக்கு தேர்தல் கல்லூரி வாக்குகளை சான்றளிக்க காங்கிரஸ் வாக்களிக்கும் நிகழ்வை நடத்தும் செனட் நடவடிக்கைகள் இதனால் நின்று போயின. நேஷனல் கார்டு மெம்பர்ஸ் பாதுகாப்பிற்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர். சான்றிதழ்களை வைத்திருந்த அவை உறுப்பினர் நல்லபடியாக அங்கிருந்து அகற்றப்பட்டார். இந்த முற்றுகை என்பது அமெரிக்க அரசியல் வரலாற்றில் மிக மோசமான பாதுகாப்பு மீறல்களில் ஒன்று என பேசப்படுகிறது. டிரம்ப் அவர்கள், உங்கள் வழியை நான் அறிவேன், உங்களுக்கு வலிக்கிறது என்று எனக்கு தெரியும், நம்மிடமிருந்து தேர்தல் திருடப்பட்டு விட்டது என்று ட்வீட் செய்து கொண்டிருந்தார். இது குறித்து ஜோ பைடன் அவர்கள், இது கருத்து வேறுபாடு அல்ல, இது கோளாறு, இது குழப்பம், இது தேச துரோகத்தின் எல்லை, அது இப்போது முடிவடைய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். டிரம்ப் அவர்கள் அடுத்தடுத்து ட்வீட்டுகளை போடும் போதெல்லாம் கும்பல் தீவிரமானது. இதனால் ட்விட்டரே டிரம்பினுடைய கணக்கை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைத்தது. அத்துடன் நிரந்தரமாக இந்த கணக்கை மூடிவிடுவோம் என்று எச்சரித்தது. இதற்கு இடையில் டிரம்ப் அவர்களை நீக்குவதற்காக இம்பீச்மென்ட் என்கின்ற குற்றச்சாட்டை கொண்டு வர வேண்டும் என்று விவாதிக்கப்பட்டது. உலகின் ஜனநாயக பாதுகாவலர் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருந்த அமெரிக்காவில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதா என்று இரு கட்சிகளினுடைய உறுப்பினர்களும் கொந்தளிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கேபிட்டல் வன்முறைக்கு இந்த இரு கட்சியின் செனட்டர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். 14 நாட்கள் இன்னும் ஜனாதிபதியாக டிரம்ப் அவர்கள் நீடிக்க இருக்கும் நிலையில் அதனை உடனடியாக ரத்து செய்யக்கூடிய இம்பீச்மெண்டை கொண்டு வர வேண்டும் என்று விவாதங்கள் பறந்து கொண்டிருந்தது. ஜனாதிபதி டிரம்பிற்கு எதிராக இம்பீச்மெண்ட் ஆர்டிகளை தயாரிக்க இருப்பதாக காங்கிரஸ் பெண் உறுப்பினர் ஒருவர் அறிவித்தார். இன்னொரு செனட்டர் இவர் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஜனாதிபதியை இப்படி பதவியிலிருந்து விலக்குவதற்கு 25வது சட்ட திருத்தம் அமெரிக்க அரசியலமைப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. 1967 ஆண்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 1963 ஜான் எஃப் கென்னடி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் 25வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் ஜனாதிபதியின் அடுத்தடுத்து மற்றும் அவருடைய இயலாமை குறித்து விவாதிக்கிறது. பிரிவு 4, ஒரு ஜனாதிபதியால் தன்னுடைய பதவியை செய்ய இயலவில்லை என்றாலும் தானாக முன்வந்து விலகாத சூழ்நிலையை அது விவாதிக்கிறது. ஒரு ஜனாதிபதி உடல் அல்லது மனதினால் பாதிக்கப்படும் போது இந்த இம்பீச்மெண்டை கொண்டு வர முடியும். பதவிக்கு ஆபத்தான தகுதியற்ற ஒரு ஜனாதிபதிக்கு இது இன்னும் பரந்த அளவில் பொருந்தும் என்று டிரம்பை குறித்து பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தன. 25வது சட்ட திருத்தம் செயல்படுத்தப்பட துணை ஜனாதிபதி மைக் பென்ஸ் மற்றும் டிரம்பின் அமைச்சரவையில் பெரும்பான்மையானவர்கள் வாக்களிக்க வேண்டும். அவர்கள் ஜனாதிபதி முறையாக கடமைகளை ஆற்றவில்லை என்று வாக்களித்து நீக்க முடியும். நீக்கிய பிறகு துணை ஜனாதிபதி பொறுப்பு ஜனாதிபதியாக செயல்படுவார். ஜனாதிபதிக்கு நான் தகுந்தவர் என்று டிரம்ப் வாதிட்டார். அந்த தீர்மானத்தை துணை ஜனாதிபதி மற்றும் அந்த அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு விட்டால் ஜனாதிபதியாக டிரம்ப் நீடிப்பார். ஆனால் அந்த தீர்மானத்தை இவர்கள் மறுத்துவிட்டால் காங்கிரசிற்கு அது கொண்டு செல்லப்பட்டு முடிவெடுக்கப்படும். அதுவரை துணை ஜனாதிபதி பொறுப்பு ஜனாதிபதியாக பதவியில் இருப்பார். டிரம்பை ஓரங்கட்டுவதற்கு இரு சேம்பர்ஸிலும் 2/3 பெரும்பான்மை தேவைப்படும். ஆனால் ஜனநாயக கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சபை ஓட்டை தாமதப்படுத்தி ஜனவரி 20 வரை டிரம்பினை அந்த பதவியில் நீடிக்க வைக்க முடியும் என்றெல்லாம் விவாதிக்கப்பட்டது. இதில் இன்னொரு சட்ட திருத்தம் பற்றியும் பேசப்பட்டது. அது 14வது சட்ட திருத்தம் பிரிவு 3. பொது பதவியில் இருக்கின்ற ஒருவர் கிளர்ச்சியில் ஈடுபட்டால் அல்லது கிளர்ச்சிக்கு உடந்தையாக உதவி செய்தால் காங்கிரஸில் 2/3 ஓட்டு போட்டு பெரும்பான்மையில் அவரை நீக்க முடியும் என்று கூறுகிறது. இத்தோடு விட்டிருந்தால் கூட டிரம்ப் அவர்கள் கொஞ்சம் இன்னும் மோதி பார்க்கலாம் என்று நினைத்திருப்பார். ஆனால் அவரே பயப்படும்படியான இன்னொரு முடிவையும் அவர்கள் விவாதித்தார்கள். எதிர்காலத்தில் எந்த ஒரு பொது பதவியையும் டிரம்ப் அவர்கள் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு தகுதி இழப்பை கொண்டு வர முடியுமா என்று விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் மீண்டும் அவர் தேர்தலில் பங்கேற்கவே முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கும். இதனால் பயந்து போய் என்னவோ டிரம்ப் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு அமைதி வீடு திரும்புங்கள் என்று ஒரு ட்வீட்டினை அனுப்பினார். அத்துடன் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் தேர்தல் முடிவுகளில்
நான் முற்றிலும் உடன்படவில்லை என்றாலும் உண்மைகள் என்னை தாங்கினாலும் ஜனவரி 20ஆம் தேதி ஒழுங்கான பதவி மாற்றம் நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையை பத்திரிகைகள் பைடனுடைய வெற்றியை ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கொண்டார் என்று எழுதுகின்றன. சட்டப்பூர்வமான வாக்குகள் மட்டுமே எண்ணப்படுகின்றன என்பதை உறுதி செய்யும் எங்கள் போராட்டம் தொடரும் என்று எப்போதும் கூறியிருக்கிறேன். ஜனாதிபதி வரலாற்றில் மிகப்பெரிய முதல் பதவி காலத்தில் முடிவை குறிக்கும் அதே வேளையில் அமெரிக்காவை மீண்டும் பெரிதாக்குவதற்கான எங்கள் போராட்டத்தின் ஆரம்பம் மட்டுமே இது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதை குறித்து அரசியல் வல்லுநர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், முதல் பதவி காலம், அடுத்து அமெரிக்காவை பெரிதாக்குவதற்கான திட்டம், அடுத்து அமெரிக்காவை பெரிதாக்குவதற்கான போராட்டத்தின் தொடக்கம் என்று அவர் குறிப்பிடுவது தனது இரண்டாம் பதவி காலத்திற்காக 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை குறித்து என்று குறிப்பிடுகிறார்கள். 200 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரஸ் கூட்டு அவையுடன் அமைதியாக தேர்தல் வெற்றியாளருக்கு சான்றளித்து வந்த அந்த முடிவை மாற்றச் சொல்லி தனது கட்சியினருக்கே ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தினார் என்று கூட அவர் மேல் குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் 1812 ஆங்கிலேயர்கள் கேபிட்டல் கட்டிடத்தின் மீது தீ வைத்தனர். 1814 இருந்து இன்று வரை கேபிட்டல் கட்டிடத்தின் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடந்ததில்லை. அமெரிக்க வரலாற்றிலேயே 2வது முறையாக கேபிட்டல் கட்டிடம் ஒரு ஜனாதிபதியின் வெற்றி குறித்து தீர்மானிக்க வேண்டும் என்று கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டது என்பது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு வியப்பை உண்டாக்கும். இந்த நிகழ்வின் மூலமாக ட்ரம்ப் அவர்கள் நல்லபடியாகவோ அல்லது வேறு விதமாக அமெரிக்க வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.